தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டின் இரு நாட்கள் நிழலில்லா நாட்கள். ஆம், சூரியன் தெற்கு நோக்கி நகரும் காலம். கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் சூரியனின் வடதிசை பயணத்தில் ஒரு நாளும், தென் திசை பயணத்தில் ஒரு நாளும், உச்சந்தலைக்கு மேலே சரியாக செல்லும் இந்த இரண்டு நாட்களில் ஒரு செங்குத்து கம்பியின் நிழல் அதன் கீழேயே குறுகி விழும். அப்படிப்பட்ட நிகழ்வுதான் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. இந்த நிகழ்வு குறித்த செயல் விளக்கம் சென்னை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையத்தில் நடைபெற்றது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் நிழலில்லா நாள் தோன்றும். அதன்படி நேற்று சரியாக 12:13 தொடர்ந்து 40 வினாடிகள் சென்னையில் நிழல் இல்லாமல் காணப்பட்டது. இதேபோல் வேலூர், ஓசூர் போன்ற பகுதிகளிலும் நிழல் இல்லா நிகழ்வு நடைபெற்றது. நேற்று துவங்கிய நிழல் இல்லா நாள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்தடுத்து தோன்றி இறுதியாக செப்டம்பர் 1 கன்னியாகுமரியில் நிறைவடையும். சூரியன் எந்த புள்ளியில் உதிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். எல்லா நாளும் வந்து ஒரே புள்ளியில் உதிக்காது. நம்ம பொதுவாக என்ன நினச்சி போனால் எல்லா நாளும் வந்து சரியாக கிழக்கில் சூரியன் உதிக்கும் அல்லது உதிக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அடிவானம் தெரியக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் போய் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கிற புள்ளியை பார்த்து வச்சுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு மனசில் 10 கழித்து சூரியன் எங்கே உதிக்குதுன்னு போய் பாருங்கள், தெற்கு நோக்கி இருக்கும். அதாவது சூரியனுடைய உதய புள்ளி இருக்கு இல்லையா, அது வந்து எல்லா நாளும் ஒரே புள்ளி கிடையாது. அது வந்து தெற்கு நோக்கி போகும், திரும்பி வடக்கு நோக்கி வரும், திரும்பி தெற்கு நோக்கி போகும், திரும்பி வடக்கு நோக்கி வரும். இப்படி வந்து போகிற சமயத்தில், ஊஞ்சல் ஆடுற மாதிரி வந்து போகிற சமயத்தில், ஏதாவது ஒரு சமயத்தில் வந்து சென்னைக்கு கரெக்டாக வரும் இல்லையா, சென்னைக்கு தலைக்கு மேலே வர மாதிரி வரும் இல்லையா, அந்த 2 தான், போகிறப்போ ஒரு நாள், வரப்போ ஒரு நாள், அந்த 2 தான் வந்து சென்னையில் நிழலில்லா நாள். அந்த நாளில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக சூரியன் வந்து மதியம் வந்து நம்முடைய தலைக்கு மேலால் போகும். இன்னிலிருந்து செப்டம்பர் 1 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் நிழலில்லா நாள் ஏற்படும். தினமும் தான் சூரியன் நம் தலைக்கு மேலே வரும், இதில் என்ன அதிசயம் என்று மக்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. நமது இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் நேரத்தை விட 5.5 மணி நேரம் கூடுதலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தீர்க்க ரேகையில் அமைந்துள்ள அலகாபாத் நகரத்தில் மட்டுமே பகல் 12 சூரியன் செங்குத்தாக அமையும். அந்த வகையில் குறிப்பிட்ட இந்த 2 மட்டுமே பிற பகுதிகளிலும் சூரியன் நமது தலைக்கு மேல் சரியாக இருக்கும். மற்ற நாட்களில் வடக்கு திசையிலோ அல்லது தெற்கு திசையிலோ சிறிய நிழல் விழும். இந்த 2 நாட்கள் கூட கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியில்தான் வரும். அதற்கு மேல் துருவ பகுதி வரை சூரியன் தலைக்கு மேலே வரவே வராது. இதனாலேயே இந்நிகழ்வு அதிசயமிக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் நிசாந்த் மற்றும் அர்ஜுன் உடன் செய்தியாளர் செம்பருத்தி.